Watch your favorite shows before TV. Subscribe now to get 50% cash back. ஸோ அதனால் நம்ம இந்த தண்ணி கொதிச்சு தண்ணி விட்டு சமைச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக டைம் சேவ் ஆகும். ஆஃபீஸ் போகிறவங்கலாம் சீக்கிரமாக சமைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பரான டிப்பு பார்த்தீங்களா? ஏன்னா குக்கரில் நம்ம எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அது சூடாகி வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம பக்கத்தில் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் இந்த பக்கம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு முடிஞ்சிடும். சூப்பர் டிப்பு, போங்க, சான்ஸே இல்லை. அடுத்ததான் அதுதான், இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் சாரி வாட்டர் ஊற்றிடணும். இந்த ஹாட் வாட்டர். ஆமாம், ஹாட் வாட்டர் ஊற்றிடலாமா? ஆ, ஊற்றிடலாம். எஸ், ஒரு கப்புக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி ஊற்றி. ஆமாம், சூப்பர். ஸோ யூஸ்வலாக இந்த காய்கறியெல்லாம் போட்டு தண்ணி கொதித்த உடனே அரிசி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி கொதிச்சுட்ருக்கிற தண்ணின்றதுனால இப்போ நம்ம அரிசி போட்டுடலாமா? ஆமாம். எஸ், இது சம்பார். சம்பாரவை. எஸ், பிரமாதம், போங்க. சம்பார வைன்றதுனால இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகும். அப்போ எத்தனை விசில் விடலாம்? 2 or 3 விசில் இருந்தால் போதும். 2-3 விசில்ஸ்லேயே ரெடி ஆகும். ஓகே, சம்பார் ரவைங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரவை வகை இது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் இதே கூட வந்து உங்களுடைய லஞ்சை எடுத்துகிட்டு போகலாம். இதில் நிறையா சத்துக்களும் இருக்கு, ஏன்னா காய்கறி வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா. அண்ட் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் உங்களுக்கு வரும். குக்கர் விசில் வச்சுலாமா? க்ளோஸ் பண்ணிடணும். ஆஹா, வர செம்ம வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை விசில்? 3 விசில் போதும். 3 விசில் பிரமாதம், மேம் சொன்ன மாதிரி 3 விசில் டக்கு டக்கு டக்குன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, 3 விசில் வந்தாச்சு. அந்த சம்பா கோதுமை ரவை வெஜிடபிளோட சேர்ந்து நல்ல ஒரு வாசனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஓபன் பண்ணிடலாமா? ஓட கலர் பிரியாணி ஃபீலே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் பிரியாணி டேஸ்ட்ல தான் இருக்கும். ஓ சூப்பர், போங்க. சோ அவ்வளவுதானா? தாளி முந்திரி மட்டும் தாளிச்சு போட்டுடலாமா? ஆன் பண்ணிடலாமா? ஓகே, நெய் மணக்க மணக்க இப்போ முந்திரி வறுத்து போட போறோம். ஓகே, சூப்பர். பிரமாதமான ஒரு ரெசிபிங்க, சான்ஸே இல்லை. பிரியாணி வாசனை வந்துட்டுருக்கு. சம்பா கோதுமை ரவை ஆயுது அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்ணை கசக்கிட்டு பார்த்தா அதே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சம்பா கோதுமை ரவை புலாவுடைய செய்முறை விளக்கம் பார்த்துட்டு வந்துடலாம்.